பிசாசுகளிலே பிடியாயிருந்த அவளுக்கு விடுதலை ஆக்கி. See the steps. And then, நோயாளிகளை குணமாக்கி. சுவிசேஷங்களை தெரிவு செய்து அவர்களை அனுப்புகிறார். இந்த செய்தியை அறிவியுங்கோ. The NIV says very clearly. அதாவது ராஜ்யத்தின் செய்தியை அறிவியுங்கோ. அது அப்படியே சொல்லிக் கொண்டு போய் உவமைகள் எல்லாமே வர இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி எல்லா உவமையும் ஒன்றும் கழிவல்ல. அதன் பின்பு விருந்த பற்றி பேசி, அதாவது அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ராஜ்யத்துக்குள்ளே நெருக்கமான பாதையிலும் இடுக்கமான வாசலுக்குள்ளாகவும் பிரவேசிக்கிறவர்கள் எப்படியாய் அந்த விருந்துக்கு ராஜ்யம் எருசலேமிலே அழைக்கப்படுவார்கள். இப்ப விருந்துக்கு அழைப்பு, ராஜ்யத்தின் அழைப்பு எனக்கு அது இல்லை. நான் மாடு வாங்கினேன், நான் ஒரு வளவை வாங்கினேன், அதை பார்க்க வேணும், ஒருத்தியை கல்யாணம் கட்டினேன் என்று சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தார்கள். Everything has to do with the invitation to the kingdom, the which is coming. ராஜ்யத்தின் வருகைக்கான அழைப்பும் அதை குறித்த அறிவித்தலும் அதை குறித்த நிபந்தனைகளும் இது சும்மா அவர் விசுவாசிக்கிறன் என்று போட்டு யூதர்களை விட்டு பிரிஞ்சு போட்டு கிறிஸ்தவர்கள் ரெண்டு பேர் வச்சு சூரிய நாள்ல போய் வணங்கி போட்டு கிடக்கிற எல்லா முண்டத்தையும் பேய்களையும் சுருவங்களையும் வணங்குற குடும்பங்கள்ல இருக்கிற பாய்ஸையும் கேர்ள்ஸையும் அவங்க கல்யாணம் கட்டி கொண்டு எல்லாமே நாறி போன ஒரு புழுக்கொட்டிய சாம்பாராக போய் கிடக்குது. I hate to say this, but it is that. கிறிஸ்தவ கூட்டங்களின் நிலைமை. நேரம் வந்திருக்கிறது எப்படியா நிதிகளுக்கு கால் வைக்க கூடாது. Because that's against daddy's கமாண்ட்மெண்ட்ஸ். அவர் அழைத்த பிள்ளைகள் வேறு விதமான புறஜாதி ஜனங்களோடு திருமணத்தில் உடன்படிக்க வைப்பது அல்லது பிசினஸ்ல உடன்படிப்பது அவருக்கு பிரியமற்ற காரியம். நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்க வேண்டும். சோ இந்த ராஜ்யத்தின் அச்செய்தி எல்லா இடங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும். அதன் பின்புதான் முடிவு. இந்த கொடிய காலத்தின் முடிவு வரும். உலகத்தின் முடிவல்ல, இந்த கொடிய காலம் பிசாசு வஞ்சித்து பொய்களினாலும் அநியாயத்தினாலும் மரணத்தினாலும் நோய்களினாலும் பலவித மாயமானங்களினாலும் அரசாங்கங்களையும் குடும்பங்களையும் ஜனங்களையும் ஆண்டு கொண்டிருக்கும் இருள் சூழ்ந்த இந்த உலகம் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது. அதன் முடிவு. All right, Yeshua said, ராஜ்யத்தின் வாழ்க்கையின் ஒழுங்குகள் நிபந்தனைகள்
கட்டளைகள், ஆலோசனைகள் எல்லாமே மத்தியான 5 அதிகாரம் தொடக்கம் 7 முடியும் வரை சொன்னார். அப்படியே அதிகாரம் இல்லாம வசனம் இல்லாத மாதிரி வாசிக்க வேணும். எப்படி ஜபிக்க வேணும், எப்படி தர்மம் கொடுக்க வேணும், எப்படி காணிக்க போட வேணும், எப்படி யார்கிட்ட ஜபிக்க வேணும், என்ன வித வார்த்தைகளை உபயோகிக்க வேணும், யாராவது சாபம் போட்டால் என்ன செய்ய வேணும், எப்படி நாளா அந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவை, பிசாசோடு போராடுவதற்கு இயேசுவா எப்படியாக எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று 3 தடவையும் உபாகமத்தில் இருந்து அந்த வார்த்தையை பேய்க்கிறதாக சொல்லி அவர் அவனை ஜெயித்தார். அந்த நேரத்தில் அவன் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துக்காக அவரை விட்டு அந்த இடத்துல போனான். முற்றிலுமாக போகவில்லை. நீ தேவனுடைய மகனானால் சிலுவையை விட்டு இறங்கும் பேசுறான் நாக்களை கூடாக, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். எப்படி இதையெல்லாம் எப்படியாக நாங்கள் ஜீவிக்க வேண்டிய ராஜ்யத்தின் வாழ்க்கையின் ஒழுங்கு இங்கே இந்த வாழ்க்கையிலே மனம் திரும்பிய பின் சும்மா ஞாயிறு தினத்திலே போய் குந்தி இருந்து போட்டு விட்ட போய் நான் மோட்சத்துக்கு போவேன் என்றதெல்லாம் பாதாள போய் இதுவரையிலும் போய் தானே பேசியிருக்கிறார்கள், பேசிக்கொண்டிருக்கிறார்கள். வேத வாக்கியங்களில் கூறப்படாத இன்னும் ஒரு இயேசு அப்படி இல்லை, ஆனால் பிசாசு எடுத்து பலகாரம் செய்கிற மாதிரி செய்து கொடுக்கிறான். குழைச்சு குழைச்சு கீழ்ப்படிதல் இல்லை, தேவ பயம் இல்லை, உண்மை இல்லை, அவர் குரல் கேட்டு கீழ்ப்படுகிறது இல்லை. நத்திங் whatsoever. The destination is heaven. அவர்கள் இலக்கு 90 வீதமா மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் இலக்கு மச்சம் இப்படி ஒன்றுமே இல்லை. சோகப்பாடி வாக்கள் சொமத்தியாவுக்கு 7 அதிகாரம் 13 he started to say நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், அது ஒரு வழி, அகலமான பாதை, விசாலமான வாசல், அது இன்னும் ஒரு. முதலாவது ஜீவனுக்கு அல்லது ராஜ்யத்தின் வாழ்க்கைக்கு போகிறது, இரண்டாவது மரணத்துக்கு, அழிவுக்கு போகிறது. தெரிவு செய்ய வேண்டியது இந்த வாழ்க்கையிலே ராஜ்யத்தை விசுவாசித்து யேசுவாவை முற்றிலும் ஏற்றுக்கொண்டதனால் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அவரது பேரின் நிமித்தமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அவர் செய்து முடித்த காரியம் தம்மையை ஒப்புக் கொடுத்து, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாங்கள் விசுவாசத்தோடு ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆளுகை அரசாங்கத்தை, அதாவது எங்கள் வாழ்க்கையிலே அவர் தான் ராஜா, அவருடைய கட்டளையை தான் நான் ஜீவிக்க வேண்டும். அது நாங்கள் அவரை உண்மையாக விசுவாசித்திருக்கிறோம் என்பதன் அறிகுறி, அத்தாட்சி. A proof of faith is real. செயல்கள் இல்லாத விசுவாசம் செத்தது. சுவாசம் இல்லாத மனுஷன் செத்த மனுஷன். சோ 13-14 இதை சொல்லி
most of the things in the Catholic Bible, very தெளிவாக போட்டிருக்குது. இந்த பாருங்க, இடுக்கமான வாசலின் வழியே நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாசல் அகன்றது. வாசலுக்கு வாயில் என்று போட்டிருக்கலாம், வாயில் என்று நாங்க வாசல் சொல்றதில்லை. வாயில் என்றா வாயில் என்ன இருக்குன்னு கேட்கறது நாங்க இல்லையா? வாய் வாசல் வழி விரிவானது, அதன் வழியை செல்லுவோர் பலர். இது கேத்தலிக் பைபிள், வெரி கிளியர். யாரும் சொல்லலாது எனக்கு ஒரு ஒன்றும் தெரியாதுன்னு இனி அடுத்த வாசிக்க வேணும். யாரா இருந்தாலும் என்ன, யேசுவா வரப்போற புதிய ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தப்பட்டாச்சு இஸ்ரேல்ல. அந்த யாகோபின் மகன், 12 மகன்மார்ல ஒராள், அந்த ஒரு கோத்திரம் நாப்தாலி. நாப்தாலி குறிச்சு அந்த பட்டணத்திலே யேசுவா 9 அதிகாரத்திலே கலிலேயா நாப்தாலி அந்த இடங்களுக்கு போய் ராஜ்யத்தை அறிவித்தார். நாப்தாலி என்றதுக்கு அர்த்தம் பெண்மான். என்ன விதமான ஆசீர்வாதங்களை ஜேக்கபும் கொடுத்தான் சாகிறதுக்கு முதல்ல, மோசையும் கொடுத்தான் என்பதை பார்க்கலாம். அது இந்த செய்தியில இல்லை. சோ யேசுவா அந்த உள்ளே ராஜ்யத்துக்குள்ளே போகும் வாழ்க்கைக்கு இங்கே ரெண்டு பாதைகளையும் ரெண்டு வாசல்களையும் வைத்தார். அதே நீங்கள் 7:13-14 வாசிக்கலாம், சரியா? அதை தெரிவு செய்ய வேண்டியது நாங்கள். தெரிவு செய்யாதவர்கள் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. ஆதாம் முரட்டாட்டம் பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கீழ்படியவும் இல்லை, விஜயவும் இல்லை, மௌனமாக இருந்தான். Taking not a decision, ignoring it is terrible sin. யேசுவா இதை சொன்னதுக்கு பிறகு 15 வார்த்தையிலே அந்த இலக்கம், உண்மையா சொல்லப்போனா ராஜ்யத்துக்கு போகிற வாக்கள் குறையினதும் வழி நெருக்கமாயிருக்க அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் கள்ளந்திக்கிருப்பாயிருங்கள் அப்படித்தான் சொல்லி கொண்டு போறார். அதாவது இவைகள் யாவும் உள்ளபடி அறிவிக்காத தீக்கதரிசிகள் அல்லது யேசுவாவின் வார்த்தை அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிற மேய்ப்பர்கள், போதகர்கள், கள்ளர்கள் வருவார்கள். மோட்சம் அப்படி விட்டு சொல்லிக்கொண்டு சில அறியாமையில் அதை சொல்லுவார்கள். பெய்யினாலே வஞ்சிக்கப்பட்டு உங்களிட வருவார்கள். இருதயத்திலே அவர்கள் பேராசை உள்ள ஓநாய்கள். அவர்களுடைய செயல்களினால் அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முற்பொண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிப்பீர்களா? அதாவது அவர்கள் வெளியிலே பண்ற ஆக்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற வார்த்தையினால் என்ன கள்ளம் என்று பிடிக்கலாம். வார்த்தை தெரிந்தவர்கள்
யேசுவாவின் வார்த்தைகளை பிடித்துக் கொண்டவர்கள். ராஜ்யத்து வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று யேசுவாவின் வாயிலாலே எழுதப்பட்ட வார்த்தையை பிடித்துக் கொண்டவர்கள். நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், லேசான பாதை, அகலமான வாசல், இவர்கள் இதை ஒன்று சொல்ல மாட்டார்கள். மனம் திரும்பி சரியான வாழ்க்கையை பாதையை தெரிவு செய்ய வேண்டும். உடனடியாக அதை இடையிலே சொல்லுகிறார், இத்தனை காலம் நான் அதை பார்க்கவில்லை. யேசுவா கொண்டு வந்த வார்த்தைகள், டாடியின் வார்த்தைகள், அது அப்படியே அறிவிக்காமல் கூட்டங்களிலே கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷர்களுக்குள்ளே தங்களுக்கு விருப்பமான ஒரு நற்செய்தியை அறிவிப்பார்கள். வெளியாலே கடவுளின் ஊழியக்காரர்கள், வெளியிலே கிறிஸ்தவ ஊழியர்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்க வேண்டும். மோசே ஒரு காரியம் சொல்லுகிறான், அதே காரியத்தை இன்னொரு விதமாக யேசுவா அறிவிக்கிறார். யாருடையதை நாங்கள் பிடிக்க வேண்டும்? யேசுவாவினுடையது. யேசுவா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், அதாவது நேரம் வரை இருக்கு, சீக்கிரம் வருகிறது, சபக்குழியிலே இருக்கிறவர்கள் தேவன் அவருடைய மகனின் குரல் கேட்கும் காலம் வரும், கேட்கிறவர்கள் உயிர்த்தெழுவார்கள். யோகனான் 5:28 பவுல் சொல்லுகிறான், Absent in the body is to be present with the Lord. கவனமாக்குகிறாய், சரீரத்தை விட்டு பிரிந்த பெரியும் நேரத்திலே நான் எஜமானுடைய கூட இருப்பேன், அதாவது யேசுவோட. அவன் அப்படி சொல்லவில்லை. அப்படியாய் கிறிஸ்தவ ஊழியர்கள் விளங்கி மோட்சத்தை குறித்து அறிவிக்கிறார்கள். இன்று வரை அமெரிக்கா, கனடா, யூரோப், another countries, அவைகளை எங்களுக்கு தெரியாமலே பிக்கப் பண்ணினோம். 100% பிழை பவுல் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சரீரத்தை விட்டு நான் பிரிந்த உடனே அவரோட இருப்பேன், ஒரு இடத்திலும் இல்லை. அப்படி என்ன யேசுவா சொன்னது பிழையாயிருமே? பவுலை நம்பறாக்கள் நம்பலாம், யேசுவாவை நம்பறாக்கள் நம்புகோ, அவ்வளவுதான் நான் சொல்லலாம். எத்தனை வேத வாக்கியங்களை பீட்டர் சொன்ன மாதிரி பவுல் வேத வாக்கியங்கள் விளங்காமல் தங்களுக்கு ஏற்றபடி மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிற மாதிரி புரட்டி ஜனங்களுக்கு கற்பித்து வைத்திருக்கிறார்கள். They are called Christians. I don't care whether their skin is white or brown or yellow. அவர் வெள்ளைக்காரர்களோ பிரவுனோ, அது இது கருப்பர்களோ, அதை பற்றி பிரயோசனம் இல்லை. பூர்வ நாட்களிலே பங்கு பங்காக திகதரிசிகள் மூலமாக பேசிய அதி உயர்ந்த தேவன் இந்த கடைசி நாட்களில் மகனில் பேசியிருக்கிறார். If God has spoken in his son, finally,
he has nothing more to say. அதாவது தேவன் மகன் மூலமாக கடைசியாக பேசியிருந்தார் என்றால், அதுக்கு பிறகு அவர் பேசுகிறது கொண்டும் இல்லை அவர்கிட்ட. ஃபுல் ஸ்டாப். இவர் நேச மகன், இவரை அவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு கீழ்படியுங்கள். பால் நேச மகன் என்று சொல்லலையே. I'm not picking on Paul. நான் பவுலை கீழ்த்தரமாக எண்ணவில்லை. உண்மை உள்ளவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். பவுலை எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அப்படியானால் அவனே சொல்லுகிறான், எப்படியாவது எந்த வகையிலாவது நான் அவருக்கு ஒப்பான அந்த உயிர்த்தெழுதலை நான் பெற வேணும் என்று என் இலக்கை நோக்கி தொடர்கிறேன். பிலிப்பியர் 3:3. He was looking for a better resurrection. இப்படி கள்ள போதுகர்கள் வந்து அவருடைய வார்த்தையை மாற்றி வேறு காரியங்களை அறிவித்து ஜனங்களுக்கு கற்பிப்பார்கள் என்பதை அறிந்திருந்துதான் அந்த 15வது வார்த்தை இடையிலே சொன்னது. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது. நல்ல பழங்களை கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு வாக்கினியிலே போடப்படும். நாம் நல்ல பழங்களை கொடுக்க அழைக்கப்பட்டோம் எங்கள் வாழ்க்கையிலே. வசனம் அப்படியே பேசிக்கொண்டு போனதுல அந்த 21 மனுஷன் போட்டது, பரலோகத்தில் இருக்கிறேன், டடியின் விருப்பப்படி செய்கிறவனே, டடியின் கட்டளைகளுக்கு கீழ்படுகிறவனே. சேம் பரலோக ராஜ்யத்தில் உள்ளே நுழைந்து கொள்ளுவான், பிரவேசிப்பானே அல்லாமல். என்ன நோக்கி கத்தாவே கத்தாவே, அதாவது எஜமானே எஜமானே, லார்ட் லார்ட் என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. வார்த்தை விருப்பத்தோடு கேட்கிற பிள்ளைகள், தாய்மார் தகப்பன்மார் பல வருஷங்களாக கேட்டுக்கொண்டு வாருகிறீர்கள், அறிந்து கொள்ளுகோ. We are called to enter the kingdom. அவர் கற்பித்துக் கொண்டு வாரான் என்ன விதமாக கிங்டம் லைஃப் இருக்குது. நெருக்கமான பாதையும் இடுக்கமான வாசலையும் தெரிவு செய்யாமல், அதாவது கிங்டம் லைஃப் இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்கிறது, சட்டியான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரும். அதுக்கு இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், I will take you there. டேடி, அவர் மகன் வாயிலே போட்ட வார்த்தைகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன், பயப்படாதே. You will never go wrong. Never. யாருக்கு நீ செவி கொடுக்க விட்டாலும் வேத வாக்கியங்களிலே டாடி யேசுவா மூலம் பேசியது அவைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த கொடூரமான வஞ்சனையுள்ள இந்த பூமி இந்த ஜனங்கள் மத்தியில் இருந்து உன்னை காத்துக்கொள்.
அதுவும் இதுவும் சொல்லுவாங்க, உலகம் உலகத்துக்கு செவி கொடுக்கும். ஏசுமாவண்டை இழுக்கப்பட்டவர்கள், அவர்கள் மந்தைக்கு உள்ளாக அழைக்கப்பட்டவர்கள், டாடியினாலே மகனின் வெளிப்படுத்துதல் கிடைத்தவர்கள். மத்தியாகவும் 11:27. அதன் பிறகு யேசுவாவுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிந்ததனாலே அவர் மூலமாக அவர் நேரடியாக தம்முடைய வெளிப்படுத்துதலை கீழ்ப்படுகிறவர்களுக்கு கொடுக்கிறார். மத்தியாகவும் 14:21. ஏன் நானும் அவர்கள் அன்பாக இருந்தேன்? பிகாஸ் அவன் கீழ்ப்படுகிறான். சிம்பிள். ஒரு சர்ச்சில் இருக்கிறதுக்காக அல்ல, obedience to the words of Yeshua, the commandments of Yeshua, அவருடைய கட்டளைகள், வழிகள், உண்மை, ஆலோசனை, ஒழுங்குகளுக்கு கீழ்ப்படுகிறான். யேசுவா said, okay, நான் அவனில் அன்பாக இருந்தேன், என்னை வெளிப்படுத்துவேன். வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிற நேரம் அவர் வெளிப்படுத்தப்படுகிறார். And that brings joy. இதனை குறித்து ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைச்சு, உமா கிட்ட I am not lost that. Thank God. I never knew Adam received the word from the Father. ஒரே ஒரு கட்டளை, ஒரு உண்மை, ஒரு ஒழுங்கு. யார் அது? யேசுவா. எங்க இருந்தார்? டாடியோட இருந்தார். சோ ஹி ரிசீவ்ட் யேசுவா. பட் ஒன்னும் செய்யவில்லை. எனிவே, அதை குறித்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? கேள்படியாமை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை சுவாசிக்கிறேன் என்று உலகெங்கும் இருக்கிற எந்த பாஷை பேசுகிறவர்களோ அது பற்றி பிரச்சனை இல்லை. 3000-4000 லாங்குவேஜஸ் அது கீழ்ப்படுகிறார்களா? பெற்றுக்கொண்ட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களா? அங்கதான் இருக்குது பிரச்சனை. பரலோகத்தில் இருக்கிற என் டாடியின் விருப்பத்தின்படி, அவருடைய விருப்பம் அவரது சித்தம், அவரது சித்தம் அவரது கட்டளைகள், அவர் கொடுத்த வார்த்தைகள் அவரது மகனிடத்தில், யேசுவாவின் இடத்தில். இத்தனை தடவை சொன்னார், நான் பேசுகிற வார்த்தைகள் என்னுடையது அல்ல, என்னை அனுப்பிய டாடியினுடையது. அவரிடத்தில் இருந்து கேட்ட உண்மையை நான் உங்கள்கிட்ட வந்து சொல்லுகிறேன். நீங்களோ அதை புறம்பாக தள்ளி என்ன கொல்ல வகதேடுகிறீர்களே? தேவாலயத்தில் இருந்த போதகர்கள் தங்கள் தகப்பன் ஆவிக்குரிய உலகத்திலே பேய், பிசாசு என்று அறியாதவர்கள் என்று எம்மாத்திரம் இந்த நாட்களிலே காரணம் இல்லாம பயக்கிறவர்கள், கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள், வஞ்சிக்கிறவர்கள், தங்களை தாங்களே வஞ்சிக்கிறவர்களாகவும், அவர்களை கேட்கிறவர்களை அவர்களையும் வஞ்சிக்கிறவர்களாகவும், இப்படிப்பட்டவர்களை விட்ட பிறகு 2 Timothy 3:1-5 வரை It's all about obedience. எல்லாமே கீழ்படி, அதுதான் ஆஸ்திரம். இந்த அடியின் கட்டளைகளின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்திலே உள்ளே போவானே அல்லாமல் என்னை பார்த்து கத்தாவே கத்தாவே அல்லது யஜமானி யஜமானி, லார்ட் 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. டாக்கிங் அபவுட் கிங்டம், talking about
getting into the kingdom. Have you made a choice? இடுக்கமான வாசலையும் நெருக்கமான பாதையும் தெரிவு செய்தார். ஏனது இடுக்கமான வாசல், ஏனது நெருக்கமான பாதை இன்னொருடத்திலே பார்க்கலாம். We will come to that. சோ கத்தாவே கத்தாவே என்று கூப்பிடுறார்கள். நோ, ஒருவரும் போவது இல்லை ராஜ்யத்துக்குள்ளே. அந்த நாளில் அநேகர் யேசுவாவின் அநேகர் என்று சொல்ல வச்சு ஒரு பைபிள் ஸ்டடி செய்துவார். எத்தனை தடவை சொல்லியிருக்கிறார் அநேகர். மத்தியாவு 24 ஐந்தோ ஆறு தடவை நோ கூட அநேகர் பேர் வஞ்சிக்கப்படுவார்கள், அநேகம் பேர் மனத்தங்கள் அடைவார்கள், அநேகர் ஒருவரை ஒருவர் காட்டி கொடுப்பார்கள். அநேகர் என்னை பார்த்து எஜமானி எஜமானி உமது பேர்ல திக்க தரிசனம் சொன்னோம், உமது பேர்ல வார்த்தை அறிவித்தோம் அல்லவா, உமது பேர்ல பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது பேர்ல அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இக்கடைசி நாள் நியாய தீர்ப்பு நாள். அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே, இவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்லது அவரு ஏன் அவரிடத்தில் வந்து உமது பேர்ல இப்படி சொன்னோம் பார்த்து கத்தாவை கத்தாவை என்னன்னு சொல்ல போறோம். போதையாதிகளுக்கு தெரியாது அவரை கத்தாவை என்று கூப்பிட. ஏழுமுகத்தில் சொல் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, ஏன் இவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஜீவித்த கிறிஸ்தவர்கள், வெளிச்சம் அடையாதவர்கள், உண்மை இல்லாதவர்கள், உலகத்தாரின் பார்வையிலே வரும் கிறிஸ்தவர்கள், பைபிள் கையில வைத்திருந்தார்கள், ஆதாமை கீழ்ப்படியாமல் வாயடைக்கப்பட்டு உண்மைக்காக சாட்சி கொடுப்பதில்லை. ஏன் உண்மை அவரிடத்தில் இல்லை? How can you? You have no truth. என்று என்னை விட்டு அகன்று போன அவர்களுக்கு சொல்லுவேன். What a thing to hear. எப்படியான ஒரு ஏமாற்றம். அடே, அப்ப இத்தனை பெய்களையும் நாங்க கலைச்சது, வார்த்தை அறிவிச்சது, ஏன் உங்களை அறிவில்லை என்று சொல்லுகிறார். இவங்க நான் 10:20 ஒப்பிட்டுப்பார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, கீழ்ப்படுகிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். யாரை கீழ்ப்படியும்? அவரது சொந்த ஆடுகளை. அவர் கட்டளைகளுக்கு அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நாளாந்தம் தாழ்மையிலே உண்மையிலே டாடிக்கு ஒப்பு கொடுத்து ராஜ்யத்தின் வாழ்க்கையை பிடித்து கொண்டு துன்பங்கள் நெருக்கங்கள் குற்றச்சாட்டுகள் தேவையற்ற காரியங்களை சகித்து கொண்டு சும்மா சூரியன் அல்ல அங்க போய் மண்டபத்தில் ஒன்றில் இருக்காம ராஜ்யத்தின் வேலையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள். குறைவிலும் அவர்கள் மற்ற
மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். தாங்கள் கொடுப்பதை மற்றவர்கள் அறியாதபடிக்கு செய்கிறார்கள். இதெல்லாம் நாங்கள் யேசுவாவின் வாயினாலே கற்றுக்கொள்கிறோம். அவர்தான் அவருடைய ஆடுகள். அந்த ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்ப இவர்களை நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று சொன்னால் அவருடைய ஆடுகள் இல்லை அவர்கள். அவர் என்னை வரவும் இல்லை, ஒரு காலம் உங்களை அறியவில்லை. What a thing! முடிவு தெருக்களிலே தீக்க தரிசனம் பார்த்து அறிவித்தோம். எனக்கு தெரியாது, உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை. அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களை மட்டும் அவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களை அல்ல, அவருடைய ஆடுகளை. இந்தியாவிலே முக்காவாசி நேரமாக 75% என்று சொன்னால் அது பிழை. 90% பிழையான இயேசுவா இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறது. ஒருவர் ரெண்டு பேர் மூன்று பேர் மனுஷன் முகத்தை பார்க்காம இயேசுவா கொடுத்த கட்டளைகள், இயேசுவாவின் வார்த்தைகளை கொடுக்கலாம் இருப்பார்கள். Who knows? பட் அநேகமாக பிழையான இயேசுவா இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறது. இதை என்னை விட்டு அன்று போகணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து பேசுகிறார். வாக்கிய இலக்கத்தை விடுவோம். ஆகவே பாத்தீங்களா, 23rd வார்த்தையோட தொடுத்திருக்குது. Verse 23, அன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அடுத்த வார்த்தை ஆகையால் தொடர்ந்து பேசுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் இவனோ, செய்கிறவன் கீழ்படுகிறவன் செய்கிறவன் அவனை கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை வந்தது, பெய்தது, பெருவெள்ளம் வந்தது, காற்று அடித்தது, அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. வீடு அவனுடைய வாழ்க்கை, கற்பாறை கீழ்ப்படிவுள்ள ஜீவியம் வாழ்க்கை. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் நாளா அந்த வாழ்க்கை. ஓகே, அவன் வாழ்க்கை விழுந்து போகவில்லை. எத்தனை பேர் வந்து ஹாய் ஹோயோ இன்றைக்கு தாய்மார் தாப்பன்மார் அப்படி கேட்டு போட்டு என்ன சொற்களாலே கல்லறிந்தார்கள். பிரிந்து போனவர்கள் யோகனான் தான் சொன்னான். அவர்கள் பிழையான இயேசுவாவை கொண்டு அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி உண்மையான இயேசுவா மாதிரி இயேசு கிறிஸ்து மாதிரி நடிச்சு உள்ள இருந்தபடியினாலே உங்களோட ஓட்ட முடியவில்லை. அவர்கள் பக்க வழியாய் பிரிந்து போனார்கள். நம்முடையவர்களாய் இருந்தால் எங்களோட இருந்திருப்பார்கள். அதுவும் வார்த்தை உள்ளபடி கொடுக்கப்படுற ஒரு இடத்தை விட்டு வெளியே போறேன். அவனுக்குள்ள பேய் இல்லாமல் நீ போக மாட்டேன். பேய் சில பைகள் கொஞ்ச நாளைக்கு பொறுத்து பார்க்கும், மற்ற பைகள் எல்லாம் சேர்ந்து நாங்க போறோம், நீங்க இருக்க வேணுமெண்டா இருங்கோ. உள்ளுக்கு இருக்கிற பைகள்
போனார்கள். செய், அந்த வீடு விழவில்லை, அந்த வாழ்க்கை பாழப்போகவில்லை. வீடு வாழ்க்கை, அது கற்பாறையின் மேல் அத்திவாரம் போடப்பட்டிருந்தது. அந்த வாழ்க்கை கீழ்ப்படிவு என்கிற வாழ்க்கையிலே அவன் ஜீவித்து கொண்டிருந்தான். கற்பாறை கீழ்ப்படிவு. எவ்வளவு ஐ ரிமெம்பர் ஐ டின்னோ அந்த நேரத்தில் இப்ப ஞாபகம் வருது. 80-90 இடையிலேயோ அப்படித்தான் இருக்க வேணும். கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு என்றொரு செய்தி. எஸ், அதுல என்ன சொன்னேன் எனக்கு தெரியாது. அந்த நேரம் 80, அந்த 10 வருஷங்கள், 80-90 வரை, 90 2000 ஆண்டு, அடுத்த 10 வருஷம் செகண்ட் டெக்கேட் 20, பிறகு 2010 வரை 30 கூட வெளிச்சம். வீடு வாழ்க்கை, கற்பாறை கீழ்ப்படிவு. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு பிரசங்கத்தை கேட்கலாம். இந்த வார்த்தைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ, கீழ்ப்படியாது இருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை, தன் வாழ்க்கையை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். மணல் கீழ்ப்படிவு இல்லாத ஒரு வாழ்க்கை. பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அது வீட்டின் மேல் அந்த வாழ்க்கையிலே மோதின பொழுது அந்த வாழ்க்கை, அந்த மனுஷன் வாழ்க்கை விழுந்து போனது. விழுந்து முழுவதும் அழிந்தது. வீடு அவனது வாழ்க்கை. மணல் கீழ்ப்படிவு இல்லாத ஜீவியம். பாசாங்கு ஆட்டுத்தோல் போத்திய ஓநாய்கள் மாதிரி கீழ்ப்படிவு. தேவனுடைய அன்பின் பாஷை வெளியிலே இருக்கிறவனுங்கள், இங்கே இருக்கிறவனுங்கள், நான் சொல்வதை கேட்காது. உண்ட போதகர் எவ்வளவு நாளும் பண்ணின அதுகளை கேட்காது. யேசுவா இந்த கடைசி நாட்களிலே வந்து இறங்க போகும் இந்த நேரத்திலே அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்த்து அதுக்கு கீழ்ப்படி. யேசுவா இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது அவர் வேத பண்டிதர்கள், ஓ அதுக்கு குறைவில்லை, பைபிள் ஸ்காலர்ஸ், வேத பாரகர்கள் லைக் கேமலியல், நிகோடேமஸ் வாஸ் எ பைபிள் டீச்சர், ஓ யா ஹி வாஸ், நிகோடேமோ, பிரதர் நிக்கி, he was a Bible teacher. யேசுவா இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்த பொழுது பைபிள் சொல்லிக் கொடுக்கிற பண்டிதர்களை போல போதிக்காமல் அதிகாரம் உடையவராக அவர்களுக்கு போதித்ததனால் கிட்டையும் அறியலாது. விசிவாசி, சும்மா மூடி அடிக்கிற அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடியால்
மக்கள் அவருடைய போதனையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். I know what the Catholic Bible says. We will see. ஒரு கபாத்திருமே ஏதாவது 28:7-28 இவ்வாறு நாங்கள் இயேசுவாண்டு சொல்லுவோமே, இயேசுவா உரையாற்றி சொல்லி முடித்த பொழுது அவரது போதனையை கேட்க மக்கள் கூட்டத்தினர் வியப்பில் ஆழ்ந்தனர், வியப்பிலேயே தாண்டு போனார்களாம். ஏனெனில் அவர்கள் தம் மறைநூல் த பைபிள் த ஸ்கிரிப்சர்ஸ் அறியனை போல அன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு அவர் கற்பித்தார். Now, from here, we will go to Luke. Luke 13. அவர் எருசலேமுக்கு பயணமாக, ஜெருசலேம் இங்கிலீஷ் எப்படி இதில் ஜே இல்லை, தமிழ்ல எஃப் அப்படி கணக்க இல்லை, எஃப் அதன் உப் போடுற அசம்பிளி கோட் சரி. எருசலேமுக்கு பயமா போகும் பொழுது பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் கற்பித்துக் கொண்டே போனார். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, எஜமானே, விடுதலையாக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானா என்று கேட்டான். போட்டிருப்பான், நான் உங்களுக்கு மாத்தி சொன்னேன், இந்த மொழிபெயர்ப்பிள்ளை விடுதலையாக்கப்படுகிறவர்கள். அப்படித்தான் யூதர்கள் அதை எடுத்தார்கள். நான் வாசிக்கும் இந்த செல்போன்ல வாசிக்கும் இந்த டவுன்லோட் பண்ண இந்த டேமல் பைபிள் அது வந்து பிரிண்ட்ல இருக்கேன்னு சிலருக்கு நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், இதுல பாப்போம் அவருக்கா. சரியா, Luke 13:22 இயேசு நகர்கள் நகரம் நகர்கள் தனி வருஷத்துக்கு பிறகு நான் தமிழ் சொற்கள் கேட்கிறேன். ஊர்கள் தோறும் கற்பித்துக் கொண்டு எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அந்த சரியான மொழிபெயர்ப்பு சல்வேஷன் மீன் டெலிவரன்ஸ். எதில இருந்து? இந்த உலக வாழ்க்கையில இருந்து. இந்த கொடிய எழுமான் பிரபஞ்சம் கலாத்தியர் முதலாம் அதிகாரத்தில்
ராஜ்யத்துக்குள்ளே போறவர்கள் கொஞ்ச பேர் தானா? ஆசிய கண்டத்தில் இருக்கிறவர்களுக்கு தான், வெள்ளக்காரனுக்கு தான் சல்வேஷன் என்ற அதிகமானவர்களுக்கு என்ன மோட்சம் போய் அடைவது? ரட்சிப்பண்டா தான் நூற்றுக்கு நூறு வீதம் பிழை. இங்க பாருங்க, இவர்கள் ஒருவன் அவரை நோக்கி, எஜமானி ஆண்டவரின் இடத்துல நான் மாத்தி தான் வாசிப்பேன், எஜமானி விடுதலையாக்கப்படுகிறவர்கள் சில பேர் தானோ என்று கேட்டான். அதற்கு அவர், இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே போக பிரயாசப்படுங்கள். ஒரு சொல் கூட்டியாச்சது, டிஃபரண்ட் கேமரா. லூக் மேத்யூ ஹேட் another camera, different angle. செய்யில இருந்து எடுக்கிறது, தூர இருந்து எடுக்கிறது. பிரயாசப்படுங்கள். மத்தியோகுல இல்லை. அநேகர் அந்த வந்துட்டு நான் சொன்ன சொல், அநேகர் உள்ளே பிரவேசிக்க, எதுக்குள்ளே? ராஜ்யத்துக்குள்ளே. எப்பொழுது? இப்ப அந்த வாழ்க்கைக்குள்ளே போய்கொண்டிருக்க வேண்டும். அவர் வரும் வரைக்கும் உண்மையில் கீழ்ப்படிவில் பிரச்சனைகள் மத்தியிலே அதுக்கு வருவோம் நாங்கள். ஏன் பிரயாசப்படுங்கள் என்று சொன்னது? அநேகர் உள்ளே போவதற்கு வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போம் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை பேருக்கு உங்களுக்கு இந்த டாடி மகனும் ஐக்கியமாகின பிறகு இந்த வெளிச்சங்கள் கிடைத்து யேசுவா சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும், ஓ மை கட்னஸ், அநேகர் உள்ளே போக வகை தேடினாலும் அவர்களால் கூடாமல் போம். எங்கே வகை தேடுகிறார்கள்? இங்கே செத்ததுக்கு பிறகு அல்ல, உள்ளே போறதுக்கு வயது எடுக்கிறார்களாம். அவர்களால் கூடாமல் போவோம். அவிடத்தில் இன்பம் நாங்க இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போக பிரயாசப்படுங்கள். ஐ வாண்ட் ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆன் தட். இந்த பிரயாசப்படுங்கள் என்ற சொல்லுக்கு கிரேக்க சொல் அக்னி. So my, I don't know whether I am pronouncing the word, I'm not a Greek. Agony is so my, prayasa padungal, enda Tamil chol, kreka chol, agony so my ilai irundu vandhadu. இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமல் போம். நல்ல செந்தமிழ், இயலாமல் போம். நாங்கள் ஒருவரும் அது நாள் அந்த வாழ்க்கையில் முயலுங்கள். சரியா கேட்காதாக்கள் என்ன முயல் பிடிச்சிங்களா? பிரயாசப்படுங்கள்.
இந்தந்த வேத வாக்கியங்களிலே அகனிசமாய் பாவிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். இந்த இடத்திலே பிரயாசப்படுங்கள் அந்த கிரியை சொல்லுக்கு அகனி. இங்கிலீஷ் வேர்ட் அகனைஸ், I was in real agony. யேசுவா அந்த வருத்தத்தில், he was agon in agony, மிகுந்த வருத்தத்திலே, மிகுந்த நெருக்கத்திலே. அதுமான இங்கிலீஷ் வேர்ட் வந்து கிரேக்க சொற்களில் இருந்து வந்திருக்குது, மற்ற இதுகள் லட்டின்ல இருந்து வந்திருக்குது. அகனிசமாய் லூக்கா 18 எடுப்போம். அதுக்கு முதல்ல முதலாம் கொரிந்தியர் 9:25 எடுக்கும். ஒன்று கொரிந்தியர் 9:25. இந்த பந்தயம் என்று போட்டிருக்கு. பந்தயத்துக்கு போராடுகிற அனைவரும் அகனிசமாய் என்கிற கிரேக்க பாஷ இந்த வாத்தியத்தில் போராடுகிற போராட்டம் என்று மொழிபெயர்த்திருக்கு. சரி, அப்ப அங்க இதே சொல்ல போட்டா இன்னும் கூட விழுங்கும். என்ன இயேசு சொன்னார்? இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே போக போராடுங்கள். சிறுவிட ஏதாவது டீன் தரப்படாட்டி வந்து ஒரு இது போட்டு தண்டு 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 வடித நீ அது திறக்க போட்டு போராடுகிறாய். மிகவும் நெருக்கத்திலே அதை துறக்கிறதுக்கு சும்மா நார்மலாக மற்றதுகள் திறக்கிற மாதிரி திறக்கப்படுதில்லை. அப்ப இந்த வார்த்தையில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓட்டத்திலே ஒரு பிரைஸ் முதலிடமோ எதுவோ எடுக்கிறதுக்கு இது ஒலிம்பிக்ஸ் எல்லாம் இருக்குதெல்லாம் அதை வச்சுதான் அந்த என்ன விளையாட்டு இருந்ததோ அவளுக்கு எனக்கு தெரியாது. போராடுகிற அனைவருமே எல்லாவற்றிலையும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள அந்த பிரைஸ் பெருமடிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமும் அழிவில்லாத அந்த முடியை பெருமடிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு முதல்ல அந்த உடம்பு அப்படியாக சட்டியான நிலையிலே வச்சு வண்டி தொந்தியாக 7-8 மாத பிள்ளையாச்சியாக அதுல ஓட முடியாது. பந்தய பொருளும் இல்ல, ஒரு பொருளும் இல்ல. இப்பதான் வண்டி குறைகிற எப்படி என்று சொல்லு, 100 அல்ல 500 மேற்பட்ட வீடியோக்கள் 8 நாளில் குறைஞ்சு போகும். எல்லாமே பிளாட்டாக வரும். சாப்பாடும் குறைய தேவையில்லை. சாப்பாடு பெரிய பேசுறாங்க, கையகால ஆட்டுவாங்க, இவங்க நின்று ஆட்ட வேண்டியதான்.
சரி. அதை இவங்களும் ஒலிம்பிக்ஸ்ல பந்தயத்தில் ஈடுபடுறாக்கள். ஓட்டத்தில் 3-4 வருஷங்கள் அது ஒலிம்பிக்ஸ் போது எக்ஸசைஸ் பண்ணி இதை குறைச்சு வெயிட்டை குறைச்சு ஓடி ப்ராக்டிஸ் பண்ணி அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெற. They are fighting to get it. And the fight than agonism. அவர்கள் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நெருக்கமான பாதை போராடுகிறார்கள். மத்தாக்களை போல எல்லாத்தையும் ரெண்டு கோப்பை சோற நல்லா வெளுத்ததுக்கு பிறகு நான் ஹை ஜம்ப் ஆய போறேன்னு சொன்னா உயரப்பாய்தல் என்னென்ன அந்த வாய்த்த கொண்டு மேல போறது. ஸ்பெக்டேட்டர்ஸ் கண்டாலே சரிக்க துவங்கி வருவாங்க. இது என்ன இது காத்தடிய உள்ளதம் போகுது போற வழியில. ஏசுவா பிரயாசப்படுங்கள் என்று சொன்ன நேரம் Fight! போராடுங்கள். You're going to be tough. அந்தான் கணக்கு பேர் அந்த பாதி எடுக்க மாட்டான். அந்த வண்டி குறிவு பண்ணுமெண்டு 108 வீடியோக்களை அதில் போட்டாலும் உலகத்தில் எல்லாரும் அதை செய்வார்கள். செய்து அதை சரி வருமா அவர்கள் கேட்டுக்கொண்டு திரிவார்கள். இது எப்படி போக பண்ற எப்படி 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 போராட்டம் தேவை. வந்த வார்த்தை அதுல இருக்குது போராட்டம் பிரயாசம். கொலோசியர் 4:12 ஒரு யூதனுக்கு 6 பேர் வச்ச கொடுத்திருக்குது எழுபத்தில். அப்பா அப்பா பிரா அப்பா பிராவும் உங்களுக்கு மாற்ற சொல்லுகிறான் கடவுளே. நல்ல வேளை அவன் ஆம்பளை என்று தெரியுது. அப்பா பிரா உங்களை சேர்ந்தவனும் மெஷியாவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலை நிற்க வேண்டும் என்று தங்கள் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் அகடிசமாய் போராடுகிறான். அந்த சொல்லு தான் இங்க பாவிச்சிருக்குது. கிரக சொல் போராடுகிறான். அப்ப இடுக்கமான வாசல் வழியாக உள்ளே பிரவேசிக்க போராடுங்கள். They're going to be a fight. ஆரோடு போடுறாரு மாமிசத்தோடு அவர்கள் போராடாமா அந்த ஓட்டத்தில் ஓட முடியுமா? அவனோட பாடி ஸ்ட்ரைமா வச்சிருக்க வேணுமே. அதனால்தான் என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்படுத்துகிறேன் என்று அங்கால சொல்றான். 9:27 இந்த பந்தய பொருள் அடிக்கடி உபவாசம் பண்ண வேண்டி இருக்குது. மத்த உலகத்தார் மாதிரி கண்டதையும் எடுத்து வாய்க்குள்ள போட இல்லாத புட்டுக்குள்ள இனி மாய குழச்சி போடுற மாதிரி இதுக்குள்ள போ.
what you eat. We'll come to that later. நீ எதை சாப்பிடுகிறாயோ அதுதான் நீ. Physical food and spiritual food ரெண்டுக்கும் அடிப்படை உண்மை. What kind of spiritual food we are eating? That's you. Oh, நீ எதை வாய்க்குள்ள போடுறாயோ வைத்து சாப்பாட்டுக்கு என்னென்ன காரியங்களை உன் வாழ்க்கையா தான். முதலாம் திமுத்தியு 4:10 4:9 இந்த வார்த்தை உண்மையும் எல்லா ஏற்றுக்கொள்ளுதலுக்கும் தகுதியுள்ளதாக இருக்கிறது. இதற்காகவே அகனிசமாய் பிரயாசப்படுகிறோம். இதுல பாப்போம், முதலாம் திமுத்தியு 4:9 கூற்று கூற்று எனக்கு கூத்து தெரியும். உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. வாழும் கடவுளை எதிர்நோக்கி இருப்பதால் தான் நாம் வரிந்தி உழைத்து வருகிறோம். அவரே எல்லாருக்கும் சிறப்பான நம்பிக்கை கொண்ட இருக்கும் மீட்பர். இதற்காகவே பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். அதான் அந்த நெருக்கமான பாதை. பிரயாசப்படுகிறோம் அகனிசமாய். முதலாம் 4:10 6:12 முதலாம் திமுத்தியு விசுவாசத்தின் நல்ல அகனிசமாய் போராட்டத்தை போராடு. ராஜ்யத்தின் நித்திய வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாய் இருக்கிறாய். அகனிசமாய் வருந்தி செயல்படுவது நெற்றுக்கத்து கூடாக உள்ளே பலவந்தமாக நுழைவது அந்த இஸ்ரேல வாங்கிக்கொண்டார். 40 பேர் செத்து போனார்கள். பலவந்தமா வழியில வெளிக்கட்டாக்கள் ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டத்தில் நெதிபட்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. சேம் திங் யேசு said,
நல்ல போராட்டத்தை போராடி இடுக்கமான மாசல் கூட நுழைய பாருங்கள். எவ்ரி டே யூ கான் டூ இட் ஒன் டே அண்ட் ரிலாக்ஸ். எவ்ரி டே டாடிக்கு சித்தமான நாளைக்கு பார்ப்போம் நாங்களும். ரெண்டாம் சமத்தையும் 4:7 செகண்ட் வந்து நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல அகனிசமாய் போராட்டத்தை போராடினேன். அங்கே பிரயாசப்படுங்கள், முயலுங்கள், முயலுங்கள் சரியான பட்டறிஞன். ஸ்ட்ரைவ் நேரத்தில் ஒரு மரம் விழுந்து போய் தரிச்சு அதை உருட்டி அங்கால போடுறதுக்கு 3-4 பேராக சேர்ந்து பெரிய மரத்தை கீழே போட்டு மிகவும் அக்னைஸ் பண்ணுவார்கள், பிரயாசப்பட்டு அதை கஷ்டத்தோட புரட்டி விடுவார்கள் அங்காலே. இப்பதானே எல்லா மெஷினும் வந்திருக்கு, ஜேசிபியும் எல்லா பியும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். இது ஒரு ஓட்டம், பந்தய பொருள் ராஜ்யம் எருசலேமில் தடியமானும் வந்து அல்லது வேத வாக்கியங்கள் எல்லாமே பொய்யாகி விடுமே. எப்படி பொய்யாகிறது? மனுஷன்தான் பொய்யன். என்னை குறித்து எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். Rebuke them. Don't you believe that? What the prophet said? தீர்க்கதரிசிகள் சொன்னவைகள் யாவும் ஒலிவமலையிலே வந்து காலை வைப்பார்கள். அது யாரு காலை வைக்கும் போறது? அருமான கன்ஃபியூஷன் மை வியூ பீப்பிள். எல்லாம் இனித்தான் நடக்க வேண்டி இருக்கு. ஓய்வு நாள் அங்கெல்லாம் கொண்டாடப்படும். ஓ எஸ், எவ்ரி வீக். சோ போராடித்தான் இந்த வாழ்க்கையிலே நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது நுழைய வேண்டும். அவர் வழி, அவரது உண்மை, அவரது வார்த்தை, கீழ்ப்படிவு, கற்பித்தல்கள், போதனைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் சொன்ன வார்த்தைகளை நீ வாரசாரி எனக்கு பின்னால என்னை விட உன் அப்பாவை அம்மாவை சகோதரங்களை பிள்ளையை மனைவியை நேசிக்க முடியாது. ஓகே, அது விளங்கிட்டா? மிச்சம் கடினமாக அதை தானே சொன்னார். பாதி நெருக்கம் என்று சொல்லவில்லையா? அதுவும் அப்படியா? இப்ப பின்னுக்கு திரும்பையும் கஷ்டமா கிடக்கு. இட்ஸ் கோயிங் டு பீ டஃப். எத்தனையோ நண்பர்களை விட வேண்டியதா இருக்கு. மீனத்தவர்கள், நீ குப்பையாக எண்ணப்படுவாய். பேசு கசக்கி போட்டு அறிவான். எல்லா குப்பைகளையும் எல்லா பொய்யான குற்றச்சாட்டுகளையும் அதைகளையும் ஏற்றுக்கொண்டு போகத்தான் வேணும் அவருக்கு பின்னால. அதான் பிரயாசப்படுங்கள். இங்கே கிறிஸ்தவர்களின் எண்ணம் ஏதோ ஒரு கடையில அப்ப சொல்றாங்க, காசு கொடுத்து போட்டு பிடி நிக்கிறது. அவன் அப்ப சுட்டு போட்டு
சுருட்டி பாசல் உனக்கு தருவான். அப்படியா தான் தேவருடைய ராஜ்யம் உன் கையில கிடைக்கும். மனப்பான்மையான் அப்படியான பிரசங்கங்கள். Okay, we've come. Won't you let you go? We will continue, God willing, tomorrow morning. நான் சொன்னபடி காலையில் எப்படி அங்கு முடக்கங்கள் நீக்கப்பட்டாலும் அது இருந்தாலும் உன்னை பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதுக்கு மேல் அதி உயர்ந்த தேவன் நம்முடைய தாரியம் வாங்கணும். ஆனால் எங்களுடைய பொறுப்பை நாங்கள் செய்ய வேணும். அவரை சோதிக்க கூடாது. அடுத்தது தேவன் எங்களுக்கு சொன்னாரா, எல்லாமே இதோடு முடிந்தது, இனி ஒன்றுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை, எதுக்கும் பயமே தேவையில்லை, நீங்கள் உங்கள் பாட்டிலேயே நாளந்த வாழ்க்கையில போகலாம் என்று அதி உயர்ந்த தேவன் சொன்னார். நாம் இதை இருதயத்திலே வைத்துக் கொள். What a world we have. God bless you. Bye for now.